சக மாணவர்கள் இருவர் கொல்லப்பட்டமைக்கு நீதி வேண்டி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று தாம் மேற்கொண்டு வந்த முற்றுகை போராட்டத்தை நிறுத்திக் கொள்ள உடன்பட்டுள்ளதாக அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் உட்பட்ட நிர்வாகத்தினரையும் மாணவர் ஒன்றியத்தினரையும் சந்தித்துள்ளார். இதனையடுத்தே போராட்டத்தை விலக்கிக் கொள்ள மாணவர்கள் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இன்று உபவேந்தருடைய கோரிக்கையின் மூலமாக நான் இன்று வந்து மாணவர்களை சந்தித்தேன். மாணவர்களுடைய கோரிக்கைகளை எனக்கு சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இன்று அவர்களுடைய ஸ்ட்ரைக்கை நிப்பாட்டி நாளைக்கு 12:30 ஜனாதிபதி அவர்களையும் பிரதமர் அவர்களையும் மற்ற கௌரவ சம்பந்தன் அவர்களையும் சந்தித்து நாங்கள் கலந்தாலோசிப்பதற்கு முன் வந்திருக்கின்றோம். நாளைக்கு இவர்கள் எல்லோரும் கொழும்புக்கு வந்து 12:30 சந்தித்து ஒரு முடிவு வருவார்கள். இன்று அந்த ஸ்ட்ரைக்கை நிப்பாட்டியாச்சு. அதெல்லாம் விசாரணைகள் எல்லாம் சரியாக நடக்கும். அதுக்கு சட்டப்படி விசாரணைகள் நடக்கும். எவ்வளோ பிரச்சனை இருக்காது.